வணக்கம் பாஸ், இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிற படம் பேர் மாஸ். இந்த படத்தோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பேசிடுறேன். சூர்யா, ஆஃப்டர் ஹியூஜ் ஃபெயிலியர் ஆஃப் அஞ்சான், இந்த படத்தை எப்படியாச்சும் தூக்கி நிறுத்திடணும்னு சொல்லிட்டு அரும் பாடுபட்டுருக்குது. ஒவ்வொரு சீன் பை சீனாகவே நல்லாவே தெரியுது. வெங்கட் பிரபு வந்து இது வந்து 6வது படம் தான் மாஸ், புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. அது வந்து கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம். யுவன் சங்கரோட மியூசிக் வந்து எல்லாமே ஓரளவுக்கு ஓகே மியூசிக் தான், பட் நாட் லைக் 7G, ரெயின்போ காலனி, பில்லா, காதல் கொண்டேன் அந்த மாதிரிலாம் எதுவும் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இல்லை, பட் ஓகே சாங்ஸ் தான். அவரோட கெப்பாசிட்டிக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அவுட்புட் தான் சொல்லுவேன். நயன்தாரா வந்து நல்லா பாசிட்டிவாக யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் படத்தில், பட் ஆனால் சரியாக யூஸ் பண்ணலன்னு தான் எல்லாரோட கருத்தும் இருக்குது. பிரேம்ஜி வந்து படம் ஃபுல்லாக வராரு, அண்ட் நாட் அ பேட் பர்ஃபார்மன்ஸ் அட் ஆல். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோன்னா இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கு தவிர வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்ச பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஸ்டோரி வந்து ஒரு சின்ன ஸ்டோரி லைன் தான். இந்த ஸ்டோரி லைனை சொல்கிறதுக்கு முன்னாடி, சூர்யாவோட ஃபேன்ஸு எப்பேற்பட்ட படமாக இருந்தாலும் பார்க்குற மனதைரியம் இருக்கிற நபர்கள் இதுக்கு மேலே கேட்க வேணாம். ஏன்னா இப்போது என்ன பேச போகிறோன்னா, ஸ்பாய்லர்ஸ் அலர்ட். இந்த படத்தோட ஸ்டோரியை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு படத்தை பற்றி உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். படம் பேர் நைனா. இதில் வந்து ஜெயராம் நடிச்சிருப்பார் டுவெல் ரோலில். இவர் கூட வந்து வடிவேல் நடிச்சிருப்பார். அப்பா ஜெயராம் வந்து இறந்துடுவார். அவர் பையன் ஜெயராம் கிட்டே பேசுறதுக்கு ஆசைப்படுவார், ஆனால் அவருக்கு பேசுறதுக்கு எந்த சக்தியும் இருக்காது, ஏன்னா அவர் இறந்துட்டதுனால. ஸோ அவர் ஆவியாக இருக்கிறதுனால யார் மூலியமாச்சும் பேச முடியுமான்னு ட்ரை பண்ணுவார். அப்படி தேடிட்டு இருக்கும்போது வடிவேல் தான் அந்த மாதிரி விஷயத்தை பண்ணுறவர்ன்றத கண்டுபிடிப்பார். வடிவேல் எப்படின்னா, அவருக்கு கோஸ்டெல்லாம் நல்லாவே கண்ணுக்கு நல்லா தெரியும், அவர் கூட பேசுகிற சக்தி அவருக்கு இருக்கும். அது மூலயமா அவர் பையனைக்கிட்ட போய் பேசி அவரோட தீராத ஆசையை தீர்த்துப்பார். ஸோ இதுதான் இந்த படத்தோட கதை. காமெடியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதே மாதிரி ஹாலிவுட்டில் ஏகப்பட்ட மூவிஸ் வந்திருக்கு இதே ஸ்டோரியை பேஸ் பண்ணி. நம்ம வெங்கட் பிரபுவும் புதுசாக ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு பழைய சரக்கையை தூசி தட்டி எடுத்து தமிழில் மாசுன்னு ஒரு படம் இப்போ எடுத்து வச்சுருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரியும் சேம் தான். ஹீரோ வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி பவர் வந்துடும். பவர் என்னென்னு கேட்டிங்கன்னா, பேயெல்லாம் பார்க்கக்கூடிய பவர், பேய் பேசுறதை கேட்கக்கூடிய பவர், பேயை வந்து பார்க்கக்கூடிய பவர். இது வந்து இவர் வந்துட்டதுனால பேயை வச்சு நிறையா பித்தலாட்டம் பண்ணி படத்தனை கொள்ளையடிக்கிறாரு. இதுக்கு பிராச்சனமாக பேய்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது என்ன ஹெல்ப் பண்ணுறாரு, இதோட பேக்ரவுண்ட் என்ன, இதை பற்றி தான் இந்த ஸ்டோரியை நகருது. இதில் காமெடியான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பேய் ஏன் இவர்கிட்ட தேடி வருதுன்னா, ஒன்று இவர் பேய்கிட்ட பேசக்கூடிய சக்தி இவருக்கு வந்துடுது, இன்னொன்று வந்து பேய் வந்து எதுவுமே பண்ண முடியாது, ஒரு பொருளை தூக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தை சொல்லுவாங்க. ஆனால் நிறைய இடத்துல வந்து இவர் கொள்ளை அடிக்கிறதுக்கு பேய் வந்து கபோட திறக்கும், சேரப்போட உடைக்கும், மிரட்டும், எல்லாமே பண்ணும். அப்பா பேயாக வர கேரக்டர் வந்து அவர் எதுவுமே தொடக்கூடிய சக்தி அவருக்கு இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் கடைசி சீனில் க்ரெயின்லாம் அவர் ஓட்டுவார். இந்த மாதிரி இந்த படத்தில் நிறையா ஃப்ளாஸ் இருக்குது. மியூசிக் பற்றி பேசணும்னா, மியூசிக் வந்து ரொம்ப ஹம்மிங் மியூசிக்னு சொல்ல முடியாது, ஆவரேஜான மியூசிக் தான். இப்போது வர மியூசிக் டேரக்டர்ஸ்லாம் வந்து தாறுமாற மியூசிக் பண்ணுறாங்க. ஈவனுக்கு என்னாச்சுன்னு தெரில. லாஸ்ட்டு வைராஜாவை படத்துலேயும் வந்து ஒரு பெரிய இம்ப்ரெசிவ் மியூசிக்னு சொல்ல முடியாது, இதுலேயும் வந்து ஒரு பெரிய ஹம்மிங் மியூசிக் சொல்ல முடியாது. ஸோ அதனால் ரொம்ப டல்லாக தான் போகுது, பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்தாலும் டல்லாக தான் போகுது. அதுக்கப்புறம் நயன்தாரா வந்து இந்த படத்தில் இருக்காங்களான்ற அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கால் ஷீட் கிடைக்கலையானு தெரில, இல்லை பேமெண்ட் கொடுக்கலையானு தெரில, அவங்க வந்து படத்தில் இருக்காங்களேன்றதே டவுட்டாக இருக்குது. ஒரு சைடு ஹீரோயினாக வரவங்க கூட நிறையா சீன்ஸில் வருவாங்க போல் கம்பேர் டு ப்ரீவியஸ் மூவிஸ். இந்த மூவியில் வந்து நயன்தாரா வர சீன்ஸே ரொம்ப ரொம்ப கம்மி. மேபி நான் நயன்தாரா நல்லா யூஸ் பண்ணியிருந்தா லேடிஸ் கிரௌட்லாம் தேட்டருக்கு வந்திருக்கலாம், பட் ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மி. கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கூட படத்தில் வரமாட்டாங்க. படம் ஃபுல்லாக பிரேம்ஜியும் சூர்யாவும் தான் இருக்கிறாங்க. பிரேம்ஜி படம் ஃபுல்லாக வராரு. காமெடி வந்து ரொம்ப பெரிய காமெடின்னு சொல்ல முடியாது, பட் சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு, பல இடத்துல வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலை, பட் அதெல்லாம் வந்து பெரிய மைனஸ்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருந்த அட்வான்டேஜாக இருந்திருக்கலாம். இந்த படத்துலேயே ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டைல்னு சொல்லிட்டு சூர்யா காதில் சேஃப்டி ஃபின் குத்திருக்கிறாரு. பா பார்க்கறதுக்கே மரண கொடுமையாக இருந்தது. ஆக மொத்தம் இந்த படம் ஒரு ரொமான்டிக், ஹாரர், காமெடி, ஆக்ஷன், ரிவெஞ்ச், இதில் எதையும் கலக்க முடியாத ஒரு தனிப்பட்ட ரகத்தில் சேர்ந்த ஒரு படம். இது உங்களுக்கு போர் அடிக்குது, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, என்னடா இது லைஃப் இப்படி வருத்தியாக போகுது, டைம் பாஸ் பண்ணுறதுக்கே ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா, தாராளமாக போய் தேட்டரில் பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணிங்கன்னா சன் டிவிலேயே போட்டுருவாங்க. ஆக மொத்தம் மாசு சாம மோக்க பீஸு. என்னோடய ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. இஃப் யூ லைக் அவர் போஸ்ட், டூ வாட்ச், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கேட்ச் யூ கைஸ் பேக் வித் நியூ ரிவ்யூஸ். குட் பை.